சார்பாக சிறப்பாக போராட்டம் நடைபெற்றதாகும். குஷ்பு மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும் என தகவல் தெரிவித்தனர். இதனிடையே புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ள நடிகை குஷ்பு, தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பதில் டாஸ்மாகை மூடினால் அவர்கள் 1000 ரூபாய் சேமித்து தன்மானத்தோடு வாழ்வார்கள். இதையேதான் நான் கூறினேன். இதை திசை திருப்பிவிட்டு மக்களை கேவலப்படுத்தும் விதமாக நான் பேசியதாக நீங்கள் சொல்கிறீர்கள். பெண்களை அவதூறாக பேசுவது, பெண்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்புவது திமுகவின் வழக்கம், குஷ்புவின் வழக்கம் இல்லை. எனக்கு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாதீங்க. நான் தவறு செஞ்சா சின்ன குழந்தைகிட்ட கூட மன்னிப்பு கேட்பேன். நான் பயந்து ஓடமாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், அரசியல் நாகரிகம், மேடை நாகரிகம் அறிந்து தைரியமா பேசக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும். இதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனது ஆசான் மு கருணாநிதி. அதை நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்கள். நான் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டேன். ஒருவேளை நான் தவறாக பேசியதாக நீங்கள் நினைத்தால் என்னை சுட்டிக்காட்டக்கூடாது. எங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை என்றுமே நான் மறக்க மாட்டேன் என பேசியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவின் மகளிர் விரோத போக்கை கண்டித்து திமுகவின் கழக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி அணி திரண்டு போராட்டம் நடத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உரிமை தொகை குறித்த சர்ச்சை கொந்தளிக்கும் மகளிர் அணி, செருப்பால் அடித்து நூதன போராட்டம். அதிர்ந்து போன வள்ளுவர் கூட்டம். சென்னை செங்குன்றத்தில் பாஜக சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவை சேர்ந்த நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு கலந்து கொண்டார். நிகழ்வின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகை குஷ்பு, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் அவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு திமுகவினர் மற்றும் பெண்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. குஷ்புவின் இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து